exactly in the plan, buddy. And the stretcher full clear. Okay, sir. Do one thing. No, ready. You start from here. And the HR is sir, it's the first meeting. Hello, Shakti. Yeah, Chandra. Shakti, please tell me. One good news. நம்ம கம்பெனியோட ரீகன்சிடரேஷன் லிஸ்ட்ல உங்க பேரை சேர்த்துருக்கோம். டிமான்டைசேஷன் பண்ணிட்டீங்களா? இல்ல சண்முகம், ஒரு புது அமெரிக்கன் ப்ராஜெக்ட். உங்களை திருப்பி வேலை கூப்பிடுறோம். சம்பளம் வந்து $500,000 per annum. வாவ், போய் தானே சொல்றீங்க. இல்ல நிஜமா, உங்க ரெண்டு பேருக்குமே 500,000 தான் சம்பளம். அப்ப மாயாக்கு? மாயாக்கும் அதே சம்பளம் தான். அவங்க ஆயாக்கு? வாட்? நோ நோ, சம் கிராஸ் டாக் அண்ட் ஆல். சக்தி வாண்ட் டு சே சம்திங். சந்து, எங்களை வேலை விட்டு தூக்குனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு எங்க மனசுக்கு பிடிச்சதை பண்ணிட்டு இருக்கோம். சந்தோஷமா இருக்கும். And Chandru, one more thing. Yeah, tell me. Do you have time to listen? Okay, go ahead. Varathala 8 days you are working. And Sanikadam night you are kuduching. Adhukapra didini engla thukina mari one vale uttu thukidu vanunga. Adhala I have a better deal. You can come to my gramam. There are 8 maadu. Daily saani pottu alradhukku aal illa. If you come, I'll give 80 rupees bata every day. Vechita nai. Thank you.
அந்த நிலசரிவில் 21 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கெல்லாம் அவன் தான் காரணம். சக்தி ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணான். அன்றைக்கி தான் சக்தியை கடைசியாக பார்த்தேன். தேடாத இடம் இல்லை. போலீஸில் கொடுத்த கம்ப்ளைண்ட் என்னாச்சுன்னு தெரியல. ஆனால் உங்களுக்கு அவரோட ஃபேஸ் வந்திருக்குன்னா அப்போ சக்திக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட்? சக்திக்கு நடந்தது ஆக்சிடெண்ட் இல்லை, கொலை. அதனால தான் நான் அவரை மாதிரி இருக்கிறதால என்ன தேடி சுத்திட்டு இருக்காங்க. என் சர்ஜரி கையெழுத்து போட்டவங்க கிட்ட கூட கேட்டேன், அவங்களுக்கும் எதுவும் தெரியலையா. மாயா, நீங்க சொல்றத வச்சு பார்த்தா எனக்கு என்னமோ இந்த கவுன்சிலர் மேலதான் டவுட்டா இருக்கு. இல்ல, ஒரு கட்சி கலவரத்துல அந்த கவுன்சிலரை கொலை பண்ணிட்டாங்க. அவருக்கு எங்க மேல கோவம் இருந்ததுதான், ஆனா சக்தியை கொலை பண்ற அளவுக்குலாம் இல்ல. மாயா, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க பண்ண அந்த ரிவர் இன்டர்லிங்கிங் ப்ராஜெக்ட் பத்தின டீடைல்ஸ் நான் ஒரு வாட்டி பார்க்கலாமா? இது சக்தியோட லேப்டாப். இதில் நீங்கள் கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் பாஸ்வேர்ட் தெரியல. நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணட்டுமா? ம். சிவா, இதில் ஃபேஸ் ரெகக்னிஷன் ஆப்ஷன் இருக்கு. ப்ராஜெக்ட்டை பற்றின ஃபுல் டீட்டெயிலையும் பார்த்தேன். ரியலி அமேசிங். நம்ம நாட்டோட ஜிடிபி வளரணும்னா இப்படி இந்தியா ஃபுல்லாக இருக்க ரிவர்ஸ் லிங்க் ஆகி அக்ரிகல்ச்சர் டெவலப் ஆகணும். இந்த ப்ராஜெக்டோட எக்ஸிக்யூஷன் ஹெல்ப் பண்ண என்னோட யூஎஸ் தமிழ் எல்எல்சிலேருந்து $50,000 ஒரு செக் அனுப்பி வைக்கிறேன். டைனி கான்ட்ரிபியூஷன் டு அவர் ஹோம் லேண்ட். இந்த பாருங்கய்யா, 10 டிஎம்சி தண்ணி எல்லாம் வீணாக போய் கடலில் கலக்குது. இதெல்லாம் ஊருக்குள்ளே கொண்டு வந்து விவசாயத்தை பெருக்கத்தாயா சக்தி தம்பி போராடுது. அதானே விவசாயிங்க வாழனா தான் உங்களுக்கு பிடிக்காதே. என்னன்னாலும் சரி, இந்த தண்ணியை கல்யாணி ஆத்தோட இணைக்காமல் விட மாட்டோம். யோ, நம்ம எல்லா அதிகாரிகளுக்கும் உரைக்கிற அளவுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கய்யா. மாயா, இது உங்களோட மெயில் ஐடி தானே? ஆமா, இது என்னோட ஐடி தான். ஆனா ஏன் டெலிவர் ஆகல? ஜூன் 5 தேதி உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்ப ட்ரை பண்ணிருக்காரு. நான் தப்பான அட்ரஸ் போட்டதால உங்களுக்கு டெலிவர் ஆகாம இருக்கு. அத ஓபன் பண்ணு. அந்த நிலச்சரிவில் 21 பேர் சேர்த்தாங்கல்ல, அதுக்கு நீ தான் காரணம். உன் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கப்பா. முதல்ல நீங்கள் இருந்து கிளம்பு. சண்முக கையில் இருந்துச்சு. இது நிலச்சரிவு இல்லை சார், எவனோ பிளான் பண்ணி பாம்பு வச்சிருக்கான் சார். பாமா, சும்மா விடக்கூடாது சார். உடனே கமிஷனர் கிட்ட போவோம் சார், மீடியாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் சார். நம்ம ஊர் மக்களால் கூப்பிடு. பதட்டப்படாத, இது ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணோம். முதல்ல ஏசிக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். ஒரே நிமிஷம் இரு, ஃபோன் எடுத்துட்டு வந்துடுறேன். சார், குட் ஈவினிங் சார். ஆமாம் சார், சக்தி இங்கே தான் சார் இருக்கு. அப்படி நல்ல பையன் சார், அவன் மேலே எந்த தப்பும் இல்லை சார். நான் ஒரு 10 மினிட்ஸில் கூப்பிட்டு வந்துடுறேன் சார். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் இரு.